சித்திரை 1ஆம் தேதி நடைபெறும் கனி காணும் நிகழ்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழங்களின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதியை கனி காணும் நிகழ்ச்சியாக பொதுமக்கள் கொண்டாடி வருகிறார்கள். பல்வேறு வகையான கனிகளை பூஜை அறையில் வைத்து அதிகாலை எழுந்து அவைகளை பார்த்தால் நல்லது நடக்கும் என்பது ஐதீகம். இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பழங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இதற்காக மதுரை உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பழங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பழங்கள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருவதால் விலையும் அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 1 கிலோ ஆரஞ்சு பழம் 40 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருஷ வருஷமாக செய்யக்கூடியது, அது ஒரு முக்கியமான ஒரு இது மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனால் நாளைக்கு வச்சு தெய்வத்துக்கு முன்ன வச்சு படைத்து கும்பிட்டு அனைவர்களுக்கும் நன்மைகளும் நல்ல இதுவும் உண்டாகும் என்பது அவங்க தெரிவித்தது. சித்திரை விசேஷம் இருக்கனால கனிக்கால் நிகழ்ச்சி நாளைக்கு நடக்கும். அதனால் எல்லாரும் வீட்டுக்கு பழங்கள் வாங்கிட்டு போய் காலையில் எழும்பும்போது சாமி கும்பிடும்போது கனிக்கால் பண்ணுவாங்க. அதனால் மதுரையிலேருந்தெல்லாம் பழங்கள் நிறையா வருது. இந்த வண்டி வந்திருக்கு மதுரையிலேருந்து. வழக்கத்தோடையும் கொல்லாம்பழம், கொய்யாப்பழம், பைனாப்பிள் எல்லாமே வைப்பாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.